வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினி சிக்னேச்சர் டிசம்பர் ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் கேக் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா ரிச்சா மாய்ஸ்டா ஒரு ஃப்ரூட் கேக்குங்க கிரேப் ஜூஸ் யூஸ் பண்ணி தாங்க நான் இந்த கேக்க பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க இந்த கேக்க நம்ம இன்னைக்கு அவன்ல குக் பண்ண போறதுல குக் டாப்ல தாங்க குக் பண்ண போறோம் ஸ்லோ குக் பண்றதுனால மேல நல்லா ப்ரௌனா இருக்குங்க உள்ள நல்லா மாய்ஸ்டாவும் இருக்குங்க பாக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபியோட எல்லா ஸ்டெப்ஸும் டீடைல்டா கொடுத்துருக்கேங்க வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் முதல் ஸ்டெப் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சோக் பண்ணி வச்சுக்க போகிறோங்க சீடோட இருக்கிற இந்த பிளாக் கலர் கிரேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இதுதான் வந்து நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் டியூட்டி ஃப்ரூட்டி நான் மூணு கலரில் எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ்டாக இருந்தால் அதை ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க அப்புறம் கோல்டன் ரைசன்ஸும் பிளாக் ரைசன்ஸும் எடுத்துக்கலாம் கூடவே ஆப்ரிகாட் கொஞ்சம் செரி அப்புறம் டேட்ஸ் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் மெயினாக இந்த டியூட்டி ஃப்ரூட்டி கண்டிப்பாக இருக்கணுங்க கிரேப்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச கிரேப் ஜூஸிலோட நம்ம எந்த எக்ஸ்ட்ரா சுகரும் சேர்த்துல இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஒரே சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு கிரேப் ஜூஸை அதோட சேர்த்துடலாம் இதுக்கு கிரேப் ஜூஸ் பதிலாக ஆரஞ்சு ஜூஸும் யூஸ் பண்ணலாங்க ஆனால் கிரேப் ஜூஸ் வந்து நல்லா ஒரு கலர் கொடுக்கும் நம்ம சோக் பண்ணினதை ஒன் டே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் முடிஞ்சால் ரெண்டு மூணு நாள் வச்சா கூட நல்லா தாங்க இருக்கும் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆவது சோக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சுகரை வந்து கேரமல் பண்ண போகிறோம் ஒரு அடி கனமான பாத்திரமோ இல்லை ஒரு நான்ஸ்டிக் பேனோ எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரை கப் சுகர் சேர்த்துட்டு அந்த சுகரை வந்து அப்படியே மெல்ட் ஆகிற வரைக்கும் விடுங்க எக்ஸ்ட்ரா எந்த வாட்டரும் இப்போ சேர்க்க வேண்டாம் கொஞ்ச நேரம் விட்டால் அந்த சுகர்லாம் நல்லா அப்படியே மெல்ட் ஆகி அதுவே ஒரு ப்ரௌன் கலரில் வரும் இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌன் கலர் வந்ததும் கூட ஒரு 1/4 cup வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுங்க இந்த தண்ணி சேர்க்கும்போது அதை நல்லா பபிள்ஸாக வரும் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று தண்ணி ஆட் பண்ணுங்க தண்ணி ஆட் பண்ணினதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த தண்ணியும் இந்த சுகரும் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு ஒரு சுகர் சிரப் கிடச்சிடும் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி இது நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க அது நல்லா கூல்டவுன் ஆகட்டும் கேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா ஒரு 2.5 cups எடுத்து வச்சுக்கலாம் சுகர் 1 cup தேவைப்படும் நான் பாதி வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் பாதி ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் ஒரு ஆரஞ்சு தேவைப்படுங்க இது மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவி நம்ம கேக்கில் ஆட் பண்ணுவோம் அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் 3 eggs இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பார்த்துக்கோங்க கூடவே நட்ஸ் நம்மக்கிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்கோ எடுத்துக்கலாம் நான் பாதாம் முந்திரி வால்நட்ஸ் 3 எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் நட்மக் கிராம்பு பட்டை சுக்கு இது 3 நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பவுடராக கிடைச்சா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 1 teaspoon பேக்கிங் பவுடர் 1/2 teaspoon பேக்கிங் சோடா 1/2 teaspoon சால்ட் 2 teaspoon வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 cup பட்டர் பட்டர் வந்து இவ்வளோ வேண்டாம்னா 1/2 cup பட்டரும் 1/2 cup ஆயிலும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் கேரமல் ரெடியாக இருக்குது பட்டரை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் கூடவே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸும் சோக் பண்ணதும் ரெடியாக இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸை சோக் பண்ணினதை ஒரு பாத்திரத்தில் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இந்த வடித்து எடுக்கிற ஜூஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க அதனால் அதையும் அப்படியே சேவ் பண்ணி வைங்க
ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் மூணு எக்கை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர், ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்க பிடிக்கலைன்னா ப்ரௌன் சுகர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு விஸ்கோ இல்லை ஆன்பீட்டரோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் பட்டர் எல்லாம் சேர்க்கும் போது ஒரு மாதிரி கட்டி தட்டும், அந்த கட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார், பேக்கிங் சோடா, சால்ட், பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் நல்லா சலிச்சு இதோட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணி பொடியா போடலாம், இல்லைனா ரெடிமேடா பவுடர்லாம் அவைலபிளா இருக்கு, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைஸ் பவுடரை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கெட்டியா தாங்க இருக்கும், ஆனா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் அப்படியே கேக் மாவோட சேர்த்தினா எல்லாமே கீழே போய் நின்றுடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை எல்லாத்தையும் சேர்த்து இதோட ஒரு 2 டீஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த ஆரஞ்சோட மேலே தோலை மட்டும் நல்லா சீவி லேசாக சீவணுங்க. அந்த ஒயிட் பார்ட் வரக்கூடாது, அந்த ஆரஞ்சு மட்டும் இருக்கிற மாதிரி லேசாக துருவிக்கலாம். இதுக்கு லெமன் கூட யூஸ் பண்ணலாம். துருவினதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு வந்து ஜூஸ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸோட இந்த ஆரஞ்சு தோலை சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க, கேக் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேக் மாவு பார்த்தா இப்போ ரொம்ப திக்காக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ வந்து கடைசியாக இதில் நம்ம பண்ணி வச்சிருக்கிற கேரமல் சாஸ், ட்ரை ஃப்ரூட்ஸோடு இருந்த கிரேப் ஜூஸ், அப்புறம் ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ், வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் ஃப்ளோர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை உட்டன் கரண்டியோ வச்சு லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஆனாலும் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும், அந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 8-inch கேக் பேன் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இது கீழே வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நான் சுற்றி ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன், இல்லைனா சுற்றி எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு வச்சு டஸ்ட் பண்ணினா கூட நல்லாயிருக்கும். நம்ம ரெடியாக வச்சிருக்கிற பேக்கிங் ட்ரேயில் இந்த கேக் ஃப்ளோர் எல்லாம் போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா டேப் பண்ணினா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இதையும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. கேக்கோட மேலே வந்து கொஞ்சம் நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுக்கலாம். அவன் இல்லாமல் இந்த கேக்கை எப்படி குக் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாங்க. ஒரு அடி கனமான பாத்திரம் மூடியோட இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் கீழே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்புக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நல்லா மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes இதை கொஞ்சம் ஹீட் பண்ண விடுங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆனதும்
நம்ம இந்த கேக்கை ரெடியாக ஊற்றி வச்சுருக்கிற ட்ரேவை எடுத்து உள்ளே வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸை முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக வைக்கலாம். இந்த கேக் எனக்கு குக் ஆகிறதுக்கு 55 to 65 minutes எடுத்ததுங்க. இது ஸ்லோ குக் ஆனால் தான் உள்ளேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மினிமம் 1 hour கண்டிப்பாக குக் பண்ணணும். அவனில் குக் பண்ணுறதா இருந்தால் ப்ரீஹீட் பண்ணின அவனில் 320 Fahrenheit 160 Celsiusல 55 to 65 minutes குக் பண்ணணுங்க. 1 hourக்கு அப்புறம் ஒரு டூத்பிக் வச்சு பிக் பண்ணி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வெந்துட்டால் நம்ம கேக் ரெடி. சம்டைம்ஸ் அதை ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கூட ஒரு 10 minutes குக் பண்ணலாம், கேக் நல்லா தாங்க இருக்கும். நாம் இன்றைக்கி ஸ்லோ குக் பண்ணுறதுனால மேலே நல்லா ப்ரௌனாக இருக்குங்க, உள்ள நல்லா மாய்ஸ்டாகவும் இருக்குங்க. கேக் நல்லா குக் ஆனதும் அதை இறக்கிட்டு ஒரு டவல் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆற விடலாம். நல்லா ஆறினதோ அதை 1 day ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னா இன்னும் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கிறிஸ்மஸ் கேக் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரௌனாக ரொம்ப அழகாக இருக்கும், யம்மியாகவும் இருக்குங்க. என்னங்க பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்ததா? இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எங்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.